நடிகர் தனுஷோட இயக்கத்துல இரண்டு நடிகர்கள் நடிக்க இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காமெடி ஆக்டர் ரோபோ சங்கர் மற்றும் விஜய் டிவி புகழ் ராமர். இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு டைரக்ட் பண்ண போறாரு நம்ம தனுஷ். ரீசெண்டா மாறன் படம் ஓடிடியில அவ்வளவுக்கு சரியா போகல. அடுத்தது கேரிமேன் படத்துக்காக ஷூட்டிங் முடிச்சுட்டு எப்ப ரிலீஸ் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க தனுஷ் ஃபேன்ஸ். இந்த நிலையில புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு, தனுஷோட இயக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க. இந்த நியூஸ ரீசெண்டா விஜய் டிவியில நடந்த கலக்கப்போவது யாரு ப்ரோக்ராம்ல ரோபோ சங்கர் ரிவைல் பண்ணியிருக்காரு. அட ஏன்பா அப்டேட் கொடுக்குறா, தனுஷே கொடுப்பாருலப்பா ஏன்பா அப்படின்னு கேட்காதீங்க. ரோபோ சங்கர் ஆர்வ கோளாறுல சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த படம் எப்போ ஷூட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ரோபோ சங்கரையும் ராமரையும் வச்சு தனுஷ் டைரக்ட் பண்ண போறாரு. ஏற்கனவே பவர் பாண்டிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி தனுஷ் இயக்கத்திலையும் சிறந்தவர் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட் எப்போ வருதுன்ட்டு. அடுத்தது இப்போ இன்னொரு அப்டேட் வந்திருக்குது, நடிகர் சூர்யாவோட நடிப்பில் பாலாவோட டைரக்ஷனில் புதுசாக ஒரு படம் உருவாக போகுதுங்க, சூர்யா 41. இந்த படத்தில் கிருத்தி ஷெட்டி நடிக்க இருக்காங்க சூர்யாவுக்கு பேரா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமார். இந்த படம் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த படம் 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா தயாரிப்பில் வெளிவர இருக்குதுங்க. சார் சார், இந்த படத்தை தியேட்டரில் விடுவீங்களா ஓடிடியில் விடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 2D என்டர்டைன்மெண்ட் ரீசெண்டாக ப்ரொடியூஸ் பண்ண எல்லா படங்களும் ஓடிடியில் தான் வந்திருக்கு. இந்த படம் தியேட்டரில் வருமா ஓடிடியில் வருமா அப்படிங்கிறது 2D என்டர்டைன்மெண்ட்டோட அட்மின் கையில் தான் இருக்குது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.